ஸ்டூடெண்ட் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அக்கா உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். எலிசா தாத்தாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு தீர்க்கதரிசி. சரியா, தீர்க்கதரிசினா என்ன? தீர்க்கதரிசினா கடவுள் வந்து அந்த காலத்துல நேரடியா மக்கள் கிட்ட பேச மாட்டாங்க, தீர்க்கதரிசியான எலிசா மூலியமா தான் பேசுவாங்க. எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்னா, கடவுள் என்ன சொல்ல விரும்புறாரோ அதை வந்து மக்கள் கிட்ட சொல்லுவாங்க. சரியா, இப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல ஒரு நாள் வந்து ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப கடனாளியே ஆயிட்டாங்க. அவங்க கடன் கொடுத்தவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க கிட்ட வந்து கடனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த அம்மா வந்துட்டு எலிசா தீர்க்கதரிசிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் எங்ககிட்ட கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களை எங்களுக்கு அடிமைகளாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாவம் இந்த அம்மா, என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்டும் கிடையாது, வருமானமும் கிடையாது, என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்களை அடிமைகளாக விற்க கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது தானே. ரொம்ப வேதனையோடு பாரத்தோடு எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது எலிசா தீர்க்கதரிசி கேட்டாங்க, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வேறு எதுவுமே இல்லை, வெறும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ எலிசா சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு கதவை அடைச்சிட்டு பாத்திரத்தில் எல்லாத்தையும் அந்த எண்ணெயை வந்து நிரப்பு அப்படின்னு சொன்னாங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை வாங்கி அவங்க வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, கதவை பூட்டிட்டாங்க. அவங்களும் அந்த அம்மா, அதாவது அவங்க அம்மாவும் அவங்க ரெண்டு பசங்களும் உள்ளே நின்றுட்டு அந்த பசங்க ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கொடுக்க கொடுக்க இவங்க ஒவ்வொரு பாத்திரத்துலையும் அந்த எண்ணெயை வந்து நிரப்புறாங்க. நிரம்பிட்டே இருக்கு பாத்திரம், அவ்வளோ எண்ணெய் அதிசயமாக எல்லா பாத்திரத்துலையும் நிரம்பிருச்சு. கடைசியாக அவங்க அம்மா கேட்டாங்க, இன்னொரு பாத்திரத்தை எடுத்துட்டு வா தம்பி அப்படின்னு கேட்டோடனே, அம்மா எல்லா பாத்திரமும் முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொன்னோம். அப்போ கடைசியாக இவங்க பாத்திரத்துலேருந்து எல்லா எண்ணையும் ஊற்றி முடித்த உடனே அந்த எண்ணெய் வர்றது வந்து நிப்பாட்டிருச்சு. பாருங்களேன், கொஞ்சம் சின்ன டப்பாவில் தான் எண்ணெய் இருந்துச்சு, ஆனால் இப்போ கொண்டு வந்த எல்லா பாத்திரத்தில் நிரம்புற அளவுக்கு இயேசப்பா வந்து அவங்கள வாழ்க்கையில் அதிசயமாக நடத்தியிருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா வந்து தீர்க்கதரிசிக்கிட்ட வேகமாக போய், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், பாத்திரம் எல்லாம் எண்ணெயால் நிரம்பிருச்சு, இப்போ நான் இதை வச்சு என்னங்கையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாருங்க தெரியுமா? இப்போ நீ தான் கடனாளியாக இருக்க இல்லையா, இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நீ வித்துரு, வித்துட்டு அந்த காசை வந்து நீ கடனை வந்து நீ அடைச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பாருங்களா, பார்த்தீங்களா, இவங்க வந்துட்டு அது மட்டும் சொல்லலை, என்ன சொன்னாங்க தெரியுமா, மீதி உனக்கு கடன் கொடுத்து போக மீதி காசு உன் கையில் இருக்கும், அதை வச்சு நீ வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னாங்களாம். பாருங்களேன், வெறும் கையில் வந்த அவங்க இப்போ பாருங்க எவ்வளோ சந்தோஷமா அவங்களோட ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லாமல் போனாலும் கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் யாரை நம்பலைனாலும் பரவாயில்ல, உங்களை படித்த தேவனை எப்பயுமே நம்பணும். சரிங்களா குட்டீஸ், இனிமேலும் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தால் நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரியா? எஸ், ஓகே குட்டீஸ், இன்னொரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.